ஓம் வாக் தேவியை சா வித்மகை பிரம்ம பத்னியை சா தீமகி தன்னோவாணி பிரச்சோதயா. எல்லா வன்னிய குலக்ஷத்திரிய சொந்தங்களுக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக வாழணும், நல்ல தர்மத்தோடு வாழணும், எல்லா சமூக மக்களும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு இன்றைக்கி ஒவ்வொரு வன்னிய குலக்ஷத்திரியர்களும் தாய் சரஸ்வதி தேவியை இந்த ஆயுத பூஜையில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம். ஓம் நமசிவாய நமக, ஓம் நமோ நாராயணரே நமக, ஜெய் ஸ்ரீராம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வன்னி மரத்தை பற்றியும், வன்னி மரத்தோட வன்னியர்களுக்கு தொடர்பை பற்றியும், அந்த தொடர்புகளோட நாளைக்கு விஜயதசமிக்கும் வன்னியர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய தொடர்பை பற்றி தான் இந்த காணொலி பேச போகிறோம். நம்ம வன்னி மரத்தை பற்றி கடந்த காணொலிக்கு முன்னாடி காணொலி பேசியிருந்தோம். அதில் விஜயதசமிக்கு முன்னாடி நாள் நான் வன்னிமரத்துடைய தொடர்பை முழுசாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை தான் வந்து பேச போகிறேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கி இந்த நன்னாளில் நம்மளுடைய திரௌபதி பட இயக்குனர் மோகன்ஜி அண்ணன் இன்றைக்கி அவருடைய மூணாவது படத்திற்கான டைட்டிலை மோஷன் போஸ்டரை ரிலீஸ் பண்ண போகிறாரு. அந்த மோஷன் போஸ்டரை ஈவினிங் நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். மறக்காமல் அந்த காணொலியும் பாருங்கள். நாளைக்கு விஜயதசமி, வன்னியர், வன்னிமரம், இது மூணுத்துக்கும் உள்ள பெரிய தொடர்பை பற்றி பேசிடுவோம். அந்த தொடர்புக்கு முன்னாடி ஒரு பழம்பெரும் பாடலை பற்றியும், இந்த வன்னியகுல சத்திரியர்களின் சங்க இலக்கியத்துக்கு ஒப்பான கவிச்சக்கரவர்த்தி கம்பர் எழுதிய பாடலை பற்றியும் தான், அந்த பாடலில் சொல்லப்பட்ட வன்னியகுல அரசர்களின் விஜயதசமி நன்னாளை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். சரி, நம்ம பாடல் பார்த்துட்டு வந்துடுவோமா? விஜயதசமி அதை பற்றியும் வன்னியர்கள் பற்றியும் ஒரு பாடல் கவி சக்கரவர்த்தி கம்பர் பாடியிருக்கிறார். ஆமாங்க, சிலை எழுபது. சிலை எழுபது முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கான நூல். வன்னியகுல அரசர்களின் பல பண்பாடு கலாச்சாரத்தை கவி சக்கரவர்த்தி கம்பர் வந்து பார்த்தோன்னா பாடலாக பாடியிருக்கிறார். அந்த ஒவ்வொரு பாடலிலும் மிகப்பெரிய உயிர் இருக்குது, மிகப்பெரிய கலாச்சாரம் இருக்குது, மிகப்பெரிய பண்பாடு இருக்குது. இந்த வன்னிய குலத்தின் மிகப்பெரிய கலாச்சாரம் சோழர் காலத்தில் 12ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட சிலை எழுபது. அந்த சிலை எழுபதில் விஜயதசமிக்கும் வன்னியர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய தொடர்பை பற்றி கவி சக்கரவர்த்தி கம்பர் பாடியிருக்கிறார். அந்த பாடலும் அந்த பாடலை பற்றின சிறப்பும் பின்னாடி அந்த வன்னி மரத்துடைய நன்மைகளை பற்றியும், வழிபடுவதால் வன்னி மரத்தின் நன்மைகளை பற்றியும் நம்ம பார்த்துடுவோம். கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதின பாட்டுடைய தலைப்பு வந்து விஜயதசமி நாட்கோடற் சிறப்பு அப்படின்னு வந்து அந்த பாடல் தலைப்பு வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. சொன்மங்கலம் பொருந்தும் தொல்லுலகிற் பல்லுயிரும், நன்மங்கலம் பொருந்தும் நான்மறையும் நனிவிலங்கும், வன்மங்கலம் பொருந்தி வளர்வன்னிய குலவரசர், விண்மங்கலம் பொருந்தும் வீட்டரசமி நாட்கோளினே அப்படின்னு பாடியிருக்கிறார். சடசடன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இதுவாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். சொன்மங்கலம் பொருந்தும் தொல்லுலகிர் பல்லுயிரும் அப்படின்னா என்ன? சொன்மங்கலம் அப்படின்னா நல்ல சொற்கள், அதாவது மங்களம் நிறைந்த சொற்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த இந்த தொன்மையான தொல்லுலகிர், அதாவது தொன்மையான இந்த பூ உலகத்தில் பல்லுயிரும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வாழுது. நன்மங்கலம் பொருந்தும் நான்மறையும் நனிவிலங்கும், அதாவது நன்மங்கலம் அப்படின்னா நன்மையோடு வாழ்கிற இந்த மக்களும் மக்களோடு சேர்ந்து நான்கு வேதங்களும், நான்மறையும் நான்கு வேதங்களும் நனிவிலங்கும் சிறப்புற்று வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பூலோகத்தில் வன்மங்கலம் பொருந்தி வளர் வன்னிய குல அரசர். வன்மங்கலம் பொருந்தி, வன்மங்கலம் பொருந்தி அப்படின்னா வில்லு, வன்மங்கலம் பொருந்தி வில்லு எடுக்கும் ஒவ்வொரு வன்னியக்குல அரசர்களும், விண்மங்கலம் பொருந்தும் வீட்டரசமி நாட்கோளினே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது விண்மங்கலம், உங்களுடைய வில்லெடுத்து வானத்தை நோக்கி, விண்மங்கலம் பொருந்தும் வானத்தை நோக்கியோ இல்லை உங்களுடைய குலமரமான வன்னி மரத்தில் அம்பு தொடுக்கும்போது அந்த நாளே விஜயதசமி நன்னாள். இந்த சிறப்பும் இந்த கலாச்சாரம் இந்த பண்பாட்டை நீங்கள் செய்யாமல் போனால் உங்களுடைய குலத்தின் மேன்மையும் மாண்பும் வந்து பார்த்தோன்னா இருக்குமா அப்படின்னு வந்து சோழர் அரசர்களை பார்த்து, சோழ அரசர்களை பார்த்து
கவி சக்கரவர்த்தி கம்பர் பாடியிருக்கிறார். மீண்டும் அந்த பாடலை ஒரு முறை நான் தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்களேன். சொன்மங்களம் பொருந்தும் தொல்லுலகிர் பல்லுயிரும், நன்மங்களம் பொருந்தும் நான்மறையும் நனிவிளங்கும், வன்மங்களம் பொருந்தி வளர்வண்ணிய குலவரசர், விண்மங்களம் பொருந்தும் வீட்டரசமி நாட்கோளினே. என்ன பாடல், என்ன தமிழ், 12வது நூற்றாண்டு தமிழ் எவ்வளோ அழகாக இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் இதில், வெறும் 8 லைன் தான். இந்த 8 வரிகளில் எவ்வளோ விஷயத்த ஒரு சமூகத்துடைய ரொம்ப ரொம்ப காலமான விஜயதசமியோட நன்னாளை பற்றி சொல்லியிருக்கிறார். எத்தனை வன்னியர்கள் இதை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம், எத்தனை வன்னிய இளைய தலைமுறை இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். வன்னியருக்கும் விஜயதசமிக்கும் 100வது நூற்றாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜையும் விஜயதசமியும் கொண்டாடிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம் முன்னோர்களும் நம் முன்னோர்களின் வழியாய் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த பல அரசர்களுடைய மாண்புகளை பற்றி அப்போது வாழ்ந்த புலவர்கள் எந்த அளவுக்கு பாடியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, செம்ம அழகாக இருக்கு. இது தாங்க விஜயதசமி. விஜயதசமியில் வன்னியர் எடுக்கும் வில்லே வில், வன்னியர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில் எடுத்து வன்னி மரத்தில் அம்பி எய்தும் நாள் விஜயதசமி நன்னாள். ஆம், தசரா அப்படின்னு சொல்லப்படுற இந்தியா முழுக்க கொண்டாடப்படுற ஒரு விஷயம் ஒரு அரசனாலும் அரச குலத்தாலும் உருவாக்கப்பட்டது விஜயதசமி நன்னாள். நம்மளுடைய போர்க்காலங்கள் முடித்து நம்மளுடைய அனைத்து ஆயுதங்களுக்கும் பூஜை செய்து அந்த ஆயுதங்களின் வாயிலாக ஒரு நன்னாளையே உருவாக்கி ஆயுத பூஜையாகவும் விஜயதசமியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களிடையே எடுத்துகிட்டு போய் சேர்த்த ஒரு பெரும் குலம் இந்த வன்னியர் குலம் அப்படின்னு நம்ம நான் சொல்லலை, கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்கிறார். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை படிக்கும் போதும் தெரிஞ்சிக்கும் போதும் அப்படி உடம்பு சிலிர்க்க வேண்டாமா, எவ்வளோ மாண்பு நிறைந்த இந்த குலம், எவ்வளோ தர்மம் நிறைந்த இந்த குலம் வன்னிய பெருங்குளம், எவ்வளோ எவ்வளோ மாண்பு, எவ்வளோ பண்பாடு, எவ்வளோ கலாச்சாரம். இன்றைக்கி ஒவ்வொரு இளைய தலைமுறையும் வாழ்ந்துட்டுருக்கிற நாம் எப்படி வாழ்கிறேன்னு ஒரு முறை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒரு முறை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு பாருங்கள். விண்மங்கலம் பொருந்தும் வீட்டரசமி நாட்கோளினே, ஒன்றுமே சொல்ல முடியாது. வன்மங்கலம் பொருந்தி வளர்வண்ணிய குலவரசர், என்ன சொல்ல முடியும். நன்மங்கலம் பொருந்தும் நான்மறையும் நனிவிளங்கும், சொன்மங்கலம் பொருந்தி தொல்லுயிர் பல்லுயிரும், என்ன அழகான வரிகள், அழகான வரிகளாக என்ன பண்பாட்டு, என்ன கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம முன்னோர்கள். இதை ஒவ்வொரு வன்னியர்களும் விஜயதசமியில் முன்னெடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இது வன்னியர்களுக்கான காலமாகட்டும், நம்மளுடைய போர்க்கலைகளையும் நம்மளுடைய கலாச்சார பண்பாடுகளையும் நாம் மீட்டெடுப்பதும், மீட்டெடுத்து அதனை நம் வழிபாட்டிலும் வாழ்க்கை முறையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்திக் கொள்வதும் கண்டிப்பாக நம் குலத்தின் மேன்மையும் மாண்பையும் சொல்லும். சரி, இதையெல்லாம் தாண்டி நாளை வன்னி மரத்தோடு வன்னியர்களுக்கு உள்ள மிகப்பெரிய தொடர்பை பற்றி பேசிடுவோம். அப்படி என்ன விமல் தொடர்பு, வன்னி மரம், ராஜமரம், கற்பக விருட்சம் அப்படின்லாம் நம்ம பேசியிருப்போம். இன்னொரு விஷயத்த வன்னியர்களுக்கும் வன்னி மரத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம நம்முடைய நல்ல காரியம் தொட்டு துக்க காரியம் வரையும் நமக்கு வன்னிக்குச்சிகள் இல்லாமல் எந்த யாகமும் எந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு பூர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வரலாறுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதை ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவோம். இப்படியாப்பட்ட வன்னிய குலத்தில் பிறந்த நாம் நாளை விஜயதசமி அன்று நம்மளுடைய ராஜமரமான நம்முடைய தாயார் பார்வதி தேவி நமக்கு பரிசளித்த கற்பக விருட்சத்தோடு நம் தொடர்பு கொண்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பூஜை செய்து நம் அந்த மரத்தின் மீது அம்பு எய்தி நம்மளுடைய கடனை செய்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய குலத்திற்கும் மிகப்பெரிய நன்மை உண்டாகும், நம் குடும்பம் செழிக்கும், நம் குலம் செழிக்கும், நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் செழிக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை பின்பற்றி வாழணும். நாளைக்கு ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியனும், ஒவ்வொரு வன்னியகுல சத்திரிய பெண்ணும் நாளை குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரம் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா போய் வன்னி மரத்தை பூஜை செய்து உங்களால் முடிஞ்ச போது மனதார வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தோட பேசிட்டு வாங்க. வன்னி மரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தோடைய நிழலில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வன்னி மரத்தின் அடியில் உட்காந்து உங்களுடைய அனைத்து சுகதுக்கங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துட்டு வாங்க, நன்மை உண்டாகும். இது நம்மரம், நம் குலத்தின் கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
சிவபெருமான் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் அது. நம் பார்வதி தேவியார் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த நன்னாள் விஜயதசமி. இதோடு மட்டும் கிடையாது, உங்கள் ஊர் கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயதசமிக்கு முடிஞ்சால் வரும் வருடங்களில் வன்னிமரத்தை வையுங்க, வன்னிமரத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அது வளரும் போதும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் வன்னிமரத்தில் தங்குது அப்படின்னு கருட புராணம் சொல்லுது. அதை பற்றி ஒரு நாள் டீப்பாக பேசுவோம். ஆம், யமலோகத்தில் இருக்கும் கற்பக விருட்சம் வன்னிமரம் தான். அந்த வன்னிமரத்தில் வன்னியர்களுடைய ஆத்மாக்கள் மட்டும், தூய வன்னியர்களுடைய ஆத்மாக்கள் மட்டுமே அங்கு அந்த கற்பக விருட்சத்தில் வந்து பார்த்தோன்னா உறங்கும் அப்படின்னு வந்து கருட புராணத்தில் கருட பகவானுக்கு விஷ்ணு தேவர் சொல்லியிருக்கிறார். மறக்க வேண்டாம், நாளை விஜயதசமி, நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை, பண்பாடு கலாச்சாரத்தின் நன்னாள். இன்னும் பல விஷயங்களை டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குலக்ஷத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும். போற்றுவோம், போற்றெடுத்து பின்பற்றுவோம். நாம் பின்பற்றல் அப்படின்னா எவனும் பின்பற்ற மாட்டான். நம் குலத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தர்மத்தையும் நாம் கடைப்பிடிக்கல அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை கடைப்பிடிக்காது. நீ நாம் பின்பற்றல் அப்படின்னா எவனும் பின்பற்ற மாட்டான். உன் குலத்தின் மாண்பும் கலாச்சாரமும் உன்னோடு மட்டுமே இருக்குது, நம்மோடு மட்டுமே இருக்குது. நாம் பின்பற்றினால் மட்டுமே அடுத்த தலைமுறை பின்பற்றும். நம் மூதாதைகள் பின்பற்றிய கலாச்சாரத்தை மீண்டும் நம் வாழ்வில் பின்பற்றுவோம். குல தர்மத்தை பேணி காப்போம், குல தர்மத்தோடு வாழ்வோம். சொன்மங்கலம் பொருந்தும் தொல்லுலகிற் பல்லுயிரும், நன்மங்கலம் பொருந்தும் நான்மறையும் நனிவிலங்கும், வன்மங்கலம் பொருந்தி வளர்வன்னிய குலவரசர், விண்மங்கலம் பொருந்தும் வீட்டரசமி நாட்கோளினே. விஜயதசமி நாட்கோட சிறப்பு, கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பாடிய பாடல். இன்னும் பல விஷயங்கள் சில எழுபதில் இருக்குது, ஒவ்வொன்றத்தை பற்றியும் ஃபியூச்சரில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். உன்னுடைய பேரா? ஏய் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.